அனைவருக்கும் எங்களுடைய சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஃபாக்ஸின் தமிழ் சேனல் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கிட்ட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அலர்ட் செய்தியை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இன்று நாம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஐந்து வீட்டு சுவாமி திருக்கோவில் பற்றி பார்க்க போகிறோம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூருக்கு தென்மேற்கே சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் உடன்குடியிலிருந்து ஸ்ரீவைகுண்டம் செல்லும் சாலையில் அமைந்துள்ளது செட்டியாபத்து என்ற ஊர். இங்கு ஐந்து வீட்டு சுவாமி திருக்கோவில் 4 ஏக்கர் பரப்பளவில் இயற்கை எழிலுற அமைய பெற்றுள்ளது. கிழக்கு புறம் ஒரு வாசலும் மேற்கு புறம் ஒரு வாசலும் வடக்கு புறம் ஒரு வாசலுமாக 3 வாசல்களை கொண்டிருக்கிறது இந்த ஆலயம். இக்கோவிலின் தல வரலாற்றை பற்றி பார்ப்போம். தூத்துக்குடி மாவட்டம் வடுகநாதர் பொன்னம்மாள் இருவருக்கும் மனமுடிந்து பல வருடங்களாகியும் குழந்தை இல்லை. இவர்கள் மதுரை மீனாட்சி அம்மனை குழந்தை வரம் வேண்டி வழிபட்டு வந்தனர். அப்போது ஒருவர் வைகை நதியில் தம்பதியர்கள் நீராடிவிட்டு மீனாட்சி அம்மனையும் சொக்கநாதரையும் தரிசித்து செல்லுங்கள், நீங்கள் நினைத்தது நிறைவேறும் என்றார். அதை தெய்வ வாக்காக நினைத்து இருவரும் வைகை ஆற்றில் நீராட சென்றனர். அப்போது அங்கு ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்கவே குரல் வந்த இடத்தில் தும்பை செடியின் அருகில் ஓர் அழகான ஆண் குழந்தையை கண்டனர். அந்த குழந்தையை கையில் எடுத்து அணைத்து கொண்டாள் பொன்னம்மாள். அக்குழந்தையை கடவுள் தந்த பரிசாக கருதி குழந்தையுடன் அன்னை மீனாட்சி அம்மையையும் சொக்கநாதரையும் வழிபட்டு விட்டு ஊருக்கு சென்றார்கள். தும்பை செடிகளின் அருகே கண்டு கிடைத்ததால் அந்த குழந்தைக்கு தும்பையப்பர் என்று பெயர் சூட்டினார்கள். அதுவே பின்னர் பையப்பர் ஆகி ஐயப்பர் என மருவியது. 7 வயதில் தும்பையப்பரை அழைத்து கொண்டு மதுரை மீனாட்சி கோவில் சித்திரை திருவிழாக்கு சென்றதில் கூட்டத்தில் குழந்தையை தவறவிட்டனர். எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. இருவரும் அழுது புலம்பினர். பின்னர் ஏமாற்றத்தோடு ஊர் திரும்பினார்கள். மதுரையில் தன் தாய் தந்தையை தேடி தேடி தும்பையப்பர் அங்கு மளிகை கடை ஒன்றில் பணியாளராக சேர்ந்தார். வடுகநாதரும் பொன்னம்மாளும் மீனாட்சி சொக்கநாதர் பெருமைகளை பற்றி நிறைய கூறியிருந்ததால் தினமும் கடை திறக்கும் முன் கோவிலுக்கு சென்று மீனாட்சி அம்மனை வணங்கி செல்வார். ஒரு நாள் அம்பாள் சந்நிதியில் செந்நிற பட்டு கட்டி செந்தூர திரகமிட்டிருந்த ஒரு பெண்மணி நின்றிருந்தாள். அவள் தும்மையப்பரிடம், குழந்தையே, கோவிலுக்கு தினமும் வந்து போகின்றாயே, உனக்கு சின்ன வயதில் என்ன வேண்டுதல் என்று கேட்க தும்மையப்பர், அம்மா, என் பெற்றோரிடம் நான் சேர வேண்டும் என்று கூறி அழுதார். அழாதே, மீனாட்சி அம்மனை தொடர்ந்து வணங்கி வா என்றாள் அந்த அம்மையார். இப்படி பல நாட்கள் தும்பையப்பரிடம் பேசி வந்தாள் அந்த அம்மா. அடுத்த ஆண்டு கோவிலுக்கு வந்த பெற்றோரை தும்பையப்பர் நேரில் கண்டார். அவர்களும் அவரை கண்டு பேரானந்தம் கொண்டனர். குழந்தையை கட்டி தழுவி விட்டனர். பெற்றோருடன் ஊருக்கு செல்லும் முன்பு தும்பையப்பர் அம்பாள் சன்னதி முன்பே வந்து அதுவரை தனக்கு ஆறுதல் அளித்த அம்மையாரிடம், அம்மா, எங்க பெற்றோரை நான் கண்டுகொண்டேன் என்றார். அப்படியா, மிகவும் சந்தோஷம் என்று பதில் கூறிய அந்த அம்மையார் தான் மீனாட்சி அம்மை என்று அவருக்கு உணர்த்தினாள். பின்னர் ஒரு கண்ணாடியையும் எலுமிச்சம் கனி ஒன்றையும் அவரிடம் கொடுத்து, தும்பையப்பா, கண்ணாடியை பூஜை அறையில் வை, அதற்கு மேல் இந்த எலுமிச்சம் கனியை வை. கனி அழுகி என்றைக்கு கண்ணாடியில் முகம் தெரியாமல் போகிறதோ அன்று என்னிடம் வா என்று சொல்லி கொடுத்து அனுப்பினாள். பெற்றோருடன் ஊர் வந்த தும்பையப்பர் பூஜையில் ஈடுபட்டார். ஒரு நாள் எலுமிச்சை கனி அழுகி இருப்பதை கண்டார். கண்ணாடியில் முகமும் தெரியவில்லை. உடனே மீனாட்சி அன்னையை காண மதுரையை நோக்கி சென்றார். அப்போது கோவிலில் யாகம் நடந்து கொண்டிருந்தது. அந்த அம்மையாரை தேடி அம்மா அம்மா என்று அழைத்து தேடினார். எங்கு தேடியும் அந்த அம்மையாரை காணாத சோகத்தில் தும்பையப்பர் பழிச்சென்று அந்த யாகத்தினுள் பாய்ந்து விட்டார். உடனே மீனாட்சி அம்மை அங்கு தோன்றி யாக குண்டத்தினுள்ளிருந்து தீக்காயங்கள் எதுவும் இல்லாமல் தும்பையப்பரை வெளிவர செய்தாள். அவருடைய பக்தியை கண்டு மகிழ்ந்து அவர் செவியில் 8 எழுத்து மந்திரத்தை உபதேசம் செய்தாள் அன்னை. அந்த மந்திரமே ஹரி ஓம் ராமானுஜனாய. பின்னர் உலகத்தில் மாய சக்திகளும் மாந்திரீக சக்திகளும் மேலோங்கி வருகிறது. மாந்திரீகத்தால் தெய்வ சக்தியை அடக்க ஒரு கூட்டம் புறப்பட்டிருக்கிறது. அவர்களிடமிருந்து மக்களை காப்பாற்றுவாயாக. அதகத்தான் நீ இந்த மண்ணில் தோன்றியிருக்கிறாய் என்று தன்னை பூஜை செய், நான் துணை இருப்பேன். தென் திசை நோக்கி செல். எங்கே ஒரு நீர்நிலையில் புலியும் மானும் ஒன்றாக நீர் அருந்துகிறதோ அவ்விடமே நீ தங்கி இருக்க ஏற்ற இடமாகும் என்று கூறி வாழ்த்தி அனுப்பினாள். அன்னை மீனாட்சியின் வாக்கை ஏற்று தெற்கு நோக்கி தும்பையப்பர் புறப்பட்டு சென்றார். உவரிக்கு வந்து அங்கு குடிகொண்டுள்ள சுயம்புலிங்க சுவாமியை தரிசனம் வணங்கிவிட்டு செட்டியாபத்து கிராமத்துக்கு வந்தார்.
அங்கிருந்த ஒரு நீர்நிலையில் புலியும் மானும் ஒன்றாக நீர் அருந்துவதைக் கண்டார். மீனாட்சி அன்னையின் ஆணைப்படி தான் தங்கியிருக்க வேண்டிய இடம் இதுவே என புரிந்து கொண்டு அங்கே யோக நிலையில் அமர்ந்து தவம் செய்தார். அம்மனுக்கு கோவில் எழுப்பி பூஜை செய்தார். பின்பு சில காலம் கழித்து உடலை விடுத்து இறைவனானார். பின்பு ஒரு நாள் அங்கு வசித்து வந்த வைணவர் ஒருவரின் கனவில் தோன்றி, நான் பூஜை செய்து வந்த அம்மனுக்கு தினமும் நீ பூஜை செய்து வா, அதோடு என்னையும் கவனி, உன் உள்ளத்துக்கும் உடைமைகளுக்கும் குலத்துக்கும் காவலாயிருப்பேன் என்றார். அந்த வைணவர் அம்மனுக்கும் தும்பையப்பருக்கும் கோவில் எழுப்பினார். முதன் முதலில் உருவாக்கும் சுவாமி என்பதாலும் கனவில் பெரிய உருவமாக தோன்றியதாலும் அவருக்கு பெரிய சாமி என்று பெயரிட்டார். அம்மனுக்கு பெரிய பிராட்டி என்று அழைத்தார். அடுத்தடுத்து கோவில்களில் வைணப்பெருமாள், அனந்தம்மாள், காவல் தெய்வமான ஆத்திசாமி என 5 வீடுகளில் சன்னதிகள் உருவாயின. இதனால் அக்கோவில் 5 வீட்டு சுவாமிகள் என்று அழைக்கப்பட்டுள்ளது. பிறகு திருப்புலி ஆழ்வார், ஆஞ்சநேயருக்கும் சன்னதிகள் அமைக்கப்பட்டன. இப்படி பல சன்னதிகள் தோன்றினாலும் 5 வீட்டு சுவாமி என்றுதான் இப்போதும் இக்கோவில் அழைக்கப்படுகிறது. இங்கு பெரிய சாமி சங்கு சக்கரம் ஏந்தி பக்தர்களுக்கு அருள் பலிக்கிறார். பில்லி சூனியம் சேவினை ஏவல் போன்றவற்றை போக்கும் தலமாகவும், மாந்திரீக பிரச்சனைகளுக்கும் மனநோயால் பாதிக்கப்பட்டோருக்கும் பரிகார தலமாக இக்கோவில் விளங்குகிறது. சுகப்பிரசவம் வேண்டுவோர் பெரிய பிராட்டி அம்மனுக்கு வளையல்களை காணிக்கையாக செலுத்துகின்றனர். காலில் உபாதை உள்ளவர்கள் ஆத்திசாமி கோவிலுக்கு நேர்ச்சியாக செருப்பு கதாயுதம் என காணிக்கை செலுத்துகிறார்கள். பக்தர்கள் செலுத்தும் செருப்புகளை அணிந்ததன் அடையாளமாக மறுவருடம் ஆத்திசாமியின் கால் தடங்கள் அந்த செருப்பில் பதிந்திருப்பதை காணலாம். வடக்கு வாசல் வழியே கோவிலின் உள்ளே நுழைந்தால் ஆஞ்சநேயரை தரிசிக்கலாம். அடுத்து பெரியசாமி தரிசனம். அவர் அருகே பெரிய பிராட்டி, திருப்புலி ஆழ்வார், ஆத்தியப்பன் சுவாமி, குதிரை வீரன், வைணப்பெருமாள், அனந்தம்மாள் ஆகியோர் அருள் வழங்குகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் 18 தேதி துவங்கி 6 நாட்கள் சித்திரை திருவிழாவும் இறுதி நாளன்று வழங்கப்படும் அன்னமுத்திர பிரசாதம் மகிமை வாய்ந்தது. தை மாதம் 5 தேதி துவங்கி 3 நாட்கள் தை திருவிழாவும் விமர்சையாக நடக்கும். அமாவாசை பௌர்ணமி தினங்களில் விசேஷ பூஜைகள் உண்டு. இக்கோவிலில் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. பெண்கள் தொட்டு வணங்கிய பிறகே பூஜைக்குரிய சாமான்கள் 5 வீட்டு சுவாமிகளுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.